ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் நடேசன். இன்றைக்கி நம்ம மார்னிங் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்தோம். க்ரூட் ஆயில் இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து இன்றைக்கியோட கேண்டில் இந்த கேண்டில் இந்த கட்ஸ் வைக்கிறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம வீக்காக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது, ஹரியானாவில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, அதனால் கண்டிப்பாக வந்து இறங்கும்னு சொல்லியிருக்கோம். முந்தா நேற்றும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் விற்றுருக்காங்க, டிஐயும் விற்றுருக்காங்க. நேற்றும் எஃப்ஐயும் டிஐஸும் விற்றுருக்காங்க. கண்டிப்பாக அது இன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்கும்னு சொன்னோம், அதுபோல் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்குது. ஆஃப்டர்நூன் கூட ஃபர்தராக வந்து கீழே இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. அடுத்து நம்ம நிஃப்டி பார்க்குறோம். நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டியும் அதே அளவில் தான் வீக்காக தான் இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா நிஃப்டி காலையிலேருந்து ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே கீழே தான் வந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து செல்லிங்க்கு தான் எனக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி 29300 புட்டு ரொம்பவே ஆக்டிவாக இருந்தது பேங்க் நிஃப்டியில், 29300 புட்டு. அதனால் அது வீக்காக தான் இருக்குது. 29300 புட்டு நிறையவே அக்கௌண்ட் எப்படி இருந்தாங்க, அதாவது வந்து 1.5 லட்சம் குவான்டிட்டிஸ் வகையில் பார்க்கும்போது 1.5 லட்சம் குவான்டிட்டிஸ் வந்து நேற்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆப்ஷன் செயின் அப்படின்றதில் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்றது என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 29000 புட்டும் பார்ப்போம். 30000 கால் அப்படிங்கிறது ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது, அதாவது ஓப்பன் டெஸ்ட் அதிகமாக இருக்குது. 29000 புட் அப்படிங்கிறதும் ஓப்பன் டெஸ்ட் அதிகமாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது குளோபல் வைஸில் வீக்காக தான் இருக்குது மார்க்கெட். அடுத்த இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் ஜின்ஜன்வாலா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பெரிய இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% லாஸ்ட் இயர் டு இயர், போன இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் பார்க்கும்போது 80% ஷேர்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் அப்படின்ற அக்ரில் இருக்கக்கூடிய NCDX சோயாபீன் அப்படின்ற ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மகாராஷ்டிராவில் தான் வந்து அதிகமாக வந்து விளையுது. அங்கே வந்து ரொம்ப மழையாக இருக்கிறதுனால இப்போ வந்து அதோடய டிமாண்ட் கொஞ்சம் அதிகரிக்கும். இப்போ அதெல்லாம் வந்து உற்பத்தி ரொம்பவே கம்மியாக இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 20% வந்து உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சோயாபீனு. அதனால் கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து 90 லட்சம் டன்ஸ் தான் நம்ம வந்து சோயாபீன் வந்து 90 லட்சம் டன்ஸ் தான் வந்து உற்பத்தி ஆகிருக்கு. இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்பவே 20% கம்மியாக இருக்குது. இதை நம்ம NCDX பார்ப்போம். சோயாபீன் கம்மியாக இருக்குது, சோயாபீனோட விளைச்சல் கம்மியாக இருக்குது மகாராஷ்டிரா ரெயின் வந்தனால. அதனால் ஃபர்தராக அது வந்து டிமாண்ட் அதிகமாகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. 3740 இருக்குது. 20 நவம்பர் கான்ட்ராக்ட் வந்து 3740. இது வந்து 300 to 400 ரூபாய் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தகவல். அடுத்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் அதுக்கு என்ன நியூஸ் இருக்குது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இது வந்து குரூடாயிலுடைய டெய்லி கேண்டில் நம்ம ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். குரூடாயிலுடைய டெய்லி கேண்டில் நம்ம எடுக்கும் பொழுது நேற்று வந்து இன்வென்ட்ரியில் வந்து டிமாண்டை தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி யூஎஸில் இருக்கிற EIA அப்படின்றது ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதனால் வந்து நேற்று வந்து ஃபுல்லாக ஏறிக்கு. இன்றைக்கி வந்து நேற்றோடைய இடத்துலேருந்து ஒரு கொஞ்சமாக கீழே இறங்கி தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ வரைக்கும் பை தான் அதில் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய லோ, அதாவது லோ அப்படிங்கிறது 3134 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் வீக்காக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. 3934 அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் என்ன ஆயிருக்கு நம்ம பார்க்குறோம். வால்யூம் வந்து காலையிலேருந்து ரொம்ப லோவாக தான் ஆகிட்டே இருக்குது. வால்யூம் ரொம்ப லோவாக தான் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நேற்றோட கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அதாவது எட்டே ஹால் கேண்டில் வந்து வால்யூம் வந்து 30000 ஆயிருக்கு. அதாவது 30000 ஆயிருக்கனால அது வந்து ரொம்ப ஹெவியான பையிங்கில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் 4000 டச் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்.
இன்றைக்கி வந்து இன்ட்ராடேக்கு இந்த 39 34க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் பயங்கில் தான் இருக்குது. யுஎஸ் அதாவது இந்தியா லெவலில் வந்து பெட்ரோல் டீசல் ரேட் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்குது. இப்போ நேற்று ஏறின அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏறலை. இது இப்போ ரீசெண்ட் நியூஸு. அடுத்து ஒபெக் மீட் வந்து டிசம்பர் 5-6 வைக்கிறாங்க. அதில் என்ன டிசைட் பண்ண போகிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் கட் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து யூஎஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து குவார்ட்டர் ரிசல்ட் வெளியிடுற மாதிரி, குவார்ட்டர் 2 ரிசல்ட்ஸை வெளியிடுற மாதிரி, அவங்க வந்து குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வெளியிடும் போது ஏர்னிங்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. அது வந்து இந்த ஆயிலோட இம்பேக்ட் அதில் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுத் கொரியா நம்ம பார்க்கும்போது வேர்ல்டு வைடில் சவுத் கொரியாவில் வந்து க்ரோத் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தா நம்ம சைனாவில் கூட வந்து ஜிடிபி குறைஞ்ச மாதிரி சவுத் கொரியாவில் க்ரோத்தே குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் நியூஸு. அடுத்து யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நியூஸுமே வந்து ஆயில் மட்டுமல்ல கமாடிஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுக்கும் வந்து இது அப்ளிகபிள் ஆகும். யூரோப்பில் மறுபடியும் பிரெக்ஸிட் ப்ராப்ளத்தை வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அது ஒரு நியூஸ் இப்போ ரீசன்ட் நியூஸ். அடுத்து வந்து நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் யூகேல வந்து எலெக்ஷன் வந்து பப்ளிக் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் வந்து கோல்டு அப்படிங்கிறத கோல்டு அதையும் பாதிக்கும். கீழே எலெக்ஷன் வந்து கோல்டை கூட பாதிக்கும், கமோடிஸில் எல்லாமே பாதிக்கும். அதாவது நைஜீரியாவில் வந்து ஆயில் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, க்ரூட் ஆயில் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்பவே ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நைஜீரியாவில் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ரொம்ப ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வியட்நாமில் பார்த்தீங்கன்னா ஷேரோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் தான். ஆயிலோட ப்ரைஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நியூஸ் வந்தனால வியட்நாமில் இருக்கக்கூடிய ஷேரோட ப்ரைஸ், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அலுமினியம் பார்ப்போம். அலுமினியம் இஸ் இன் வீக் ட்ரெண்ட், அது வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இது எப்போ வந்து அவர்லி சார்ட்டில் பார்க்கலாம், எப்போ வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா குறைஞ்சபட்சம் இது வந்து இப்போ சப்போர்ட் இல்லாமையே இருக்குது, ரொம்பவே சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. நம்ம அது கூட ஆர்எஸ்ஐ அப்படின்ற இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பார்ப்போம். ஆர்எஸ்ஐ என்ன ரேஞ்சில் இருக்குன்னா ஆர்எஸ்ஐ வந்து 29 இருக்குது. அதாவது பிலோ 30 அப்படிங்கும்போது அது ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன பவுன்ஸ் வேணால் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பை அப்படின்றது இப்போ வந்து சுத்தமாக அதில் வந்து இல்லை. அடுத்து நம்ம காப்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். காப்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது வீக்காக தான் இருக்குது. இப்போ வந்து இதை பிரேக் அவுட் ஆகிறதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 436 அப்படிங்கிற பிரேக் அவுட் ஆனால் 428 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பாக கீழே வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து பொசிஷனல் காலாக நம்ம எடுத்துக்கலாம். காப்பர் வந்து இன்ட்ராடேயில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் வந்து பை வந்திருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2.50 ரூபா 442 வரைக்கும் இந்த பவுன்ஸ் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. 442 வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேயில் போகிற மாதிரி இருக்குது. ஆர்எஸ்ஐ கூட 71 மேலே இருக்குது, அதாவது பையிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்கள் ஆர்எஸ்ஐ 71.81 பையிங்கில் இருக்குது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அது இல்லாமல் இந்த லோவில் வந்து பெரிய வால்யூம் ஆகியிருக்கு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வால்யூம் ஆனது பவுன்ஸ்க்காக தான் வால்யூம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அடுத்து கோல்டு, கோல்டு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து ஃபர்தராக வந்து ஒரு 250 பாயிண்ட் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. 38,350 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் அப்படின்றது இப்போ பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இண்டிகேஷன் இருக்குது. ஆர்எஸ்ஐ அப்படி தான் இண்டிகேட் பண்ணுது, அப்போ ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல நல்ல வேல்யூம் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து 38,350 வரைக்கும் இப்போ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பொசிஷ்னலாக நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொசிஷ்னலாக ஒரு சேனலுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது லாங் டேர்ம் அப்படிங்கிறது வந்து சேனலுக்குள்ளே இருக்குது. மீடியம் டேர்ம் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்து பையில் இருக்குது. மீடியம் டேர்ம்ங்கிறது தான் பை இருக்குது. நம்ம அதை வந்து பார்ப்போம். அதுதான் 38,350 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம லெட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த ரேஞ்ச் அப்படின்றதுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த ரேஞ்ச் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆனாலும் ஃபர்தராக கீழே வரதான் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது.
வால்யமும் ஆர்எஸ்ஐ வந்து கண்டிப்பாக அதுதான் இண்டிகேட் பண்ணுது. நம்ம இன்னொரு இண்டிகேட்டர் எம்ஏசிடி அப்படின்னு ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் இருக்குது, நம்ம அதை ஆட் பண்ணி பார்ப்போம். அதை ஆட் பண்ணும்போது என்ன நமக்கு அது சொல்லுதுன்னு பார்ப்போம். வால்யத்தை எடுத்துடலாம். இப்போ வந்து இப்போ வரைக்கும் அது வீக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதனால் வந்து இப்போ வரைக்கும் வீக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆர்எஸ்ஐ அப்படின்றத எடுத்துகிட்டு ஏடிஆர் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர், ஏடிஆர் அப்படின்னா ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா வோல்டல் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. வோல்டல் அப்படிங்கும்போது லாஸ்ட் 10-12 டேஸாகவே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து சொல்லுது. அடுத்து நம்ம வந்து மென்தாயில் பார்க்குறோம். மென்தாயில் வந்து நம்ம சின்ன டார்கெட் 1627 அப்படிங்கிறது வந்து போகாமல் இப்போ நின்றுட்டுருக்கு. ஃபர்தராக இது வந்து கொஞ்சம் வந்து பவுன்ஸ் ஆகத்தான் வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. அடுத்து நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து டவுன் தான் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி, ஏன்னா இது வந்து அகைன் வந்து ஒரு ரேஞ்சிலேருந்து தான், அதாவது ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறதுல இருந்து தான் கட் ஆகிருக்கு. ஃபர்தராக இறங்கினோட்டி இப்போயும் மறுபடியும் ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது ஃபர்தராக வீக்காக தான் இருக்குது. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. குரூட் ஆயில் வந்து இன்வென்ட்ரியில் பாசிட்டிவாக கொடுத்தனால மேலே ஏறனால அதுக்கு அகேன்ஸ்டாக கூட இன்வென்ட்ரி அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து நேச்சுரல் கேஸ் நடக்கும். நிறைய டைம் அது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அதை ஏறிட்டுருக்குன்னா இது வந்து இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. இந்த கிராஃபும் அதுதான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து நம்ம நிக்கல் பார்க்குறோம். நிக்கல் மல்டி சொல்லியிருந்த மாதிரி 1212 அப்படிங்கிறத தான் நோக்கி போயிட்டுருக்குது. கண்டிப்பாக இந்த இடம் போயிட்டு ஒரு ரெட்ரேஸ்மெண்ட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம, இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கர்சர் இங்கே இருக்குது. இந்த இடம் வந்து தொடாமல் கீழே நேராக போனனால அந்த இடத்த தொடுறதுக்காக தான் வந்துகிட்ருக்கு. அதனால் அந்த இடம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் என்னன்றது நம்ம டிசைட் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது சரியாக இருக்கும். சில்வர், சில்வர் பார்க்கும் பொழுது ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஓவரால் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு பையிங்கில் தான் இருக்குது. பையிங்கில் தான் கண்டிப்பாக இருக்குது. 45,500 48,000 வரைக்கும் நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது போக தான் வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடேயில் அது என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது, இன்ட்ராடே அப்படிங்கும் பொழுது இன்ட்ராடேயில் நம்ம வந்து எம்ஏசிடி இதெல்லாம் நம்ம வால்யூம் அப்படிங்கிற இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம். வால்யூம் இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக ஒரு சின்ன பவுன்ஸ் வந்து இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. சின்ன பவுன்ஸ் ஆனாலும் எப்போ வந்து இந்த 45,135 பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்தோம்னா அதிலிருந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு 750 பாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 44,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இதை பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ வந்து இது ட்ரேடிங் ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ இது வந்து பண்ணாமல் இருக்கிறது தான் சேஃபாக இருக்கும். அடுத்து ஜிங்க், ஜிங்க் நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து இந்த பிரேக் அவுட் வந்து எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இது வந்து செல்லிங்கில் தான் இருக்க மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா அதாவது இங்கேருந்து டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த ஜோன் அதாவது இந்த ரேஞ்ச் அதுக்குள்ளே இருக்குது. ஃபர்தராக வந்து இது கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நேற்று இன்றைக்கி வந்து ஏறினாலும் நம்ம செல்லிங் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம 187.55 வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது வீக்காக தான் இருக்குது. இதே இது டெய்லி கேண்டிலில் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். டெய்லி கேண்டிலில் வந்து அதுலேயும் கூட வீக்காக தான் இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். டெய்லி இன்ட்ராடே வீக்காக இருக்குது, டெய்லி ஆல்சோ வீக்காக இருக்குது. இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியாக வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.